ஒரு மாஸ்க் உடனே திரும்ப ஒன்று செய்கிறாங்கன்னே சொல்லலாம். அட நம்ம கீர்த்தி சுரேஷாப்பா இது ஆளே தெரியாத மாதிரி இருக்காங்களே. இப்படி சுவாரஸ்யமான நிறைய சினிமா நியூஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈரம் படம் அப்படின்னு சொன்னதுமேச்சா என்ன படம்ப்பா, பயங்கரமான த்ரில்லர் படமாச்சு. அதில் ஆதியோட ஆக்டிங் நல்லா இருக்குமே, தமிழ் மியூசிக் வேறு லெவலில் இருக்குமே, படமே சும்மா பக்கவாக இருக்கும்னு சொல்லலாம். அந்த படத்தை டைரக்ட் பண்ணது அறிவழகன்ங்க. டைரக்டர் பற்றி சொல்லணும்னா ரொம்பவே பொறுமையாக படம் பண்ணுவாருன்னே சொல்லலாம். ஈரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தவர், வலினம்னு ஒரு படத்தை நகுல் வச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்தை கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறமா 2016 ஆராத சினம்னு சொல்லிட்டு படம் பண்ணுறாரு. அப்புறமா ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டாருன்னே சொல்லலாம். குற்றம் 23 சொல்லிட்டு அருண் விஜய் வச்சு படம் பண்ணுறாரு. இப்படி இவர் பண்ண படங்கள் வேணால் கம்மியாக இருக்கலாம், ஆனால் ஒரு ஒரு படத்துலையுமே அவ்வளோ ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாருன்னே சொல்லலாம். ஒரு ஒரு கேரக்டருமே அப்படி இருக்கும். இவ்வளோ ஏங்க ஹீரோயினுக்கு கூட ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து இருப்பார்னா பார்த்துக்கோங்களேன். இப்படி காசுக்காக படம் பண்ணாமல் ஃபேன்ஸுக்காக படம் பண்ணணும்னு நினைக்கிற சில டைரக்டர்ஸில் இவரும் ஒருத்தர்னே சொல்லலாம். இப்போ 6 கழிச்சு சப்தம்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸும் பண்றாரு. இதுல ஆதி தாங்க ஹீரோ, ஹீரோயினா நம்ம லக்ஷ்மி மேனனும் ஆக்ட் பண்ணிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 14 கழித்து ஆதியும் அறிவழகனும் சேர்ந்து பண்ற இந்த படம்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு பயங்கர ஹைப் கொடுத்துருக்குன்னு கூட சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு. கீர்த்தி சுரேஷாப்பா இது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆளே தெரியாத மாதிரி மாறி இருக்காங்க. நானியோட பர்த்டேக்காக அவங்க போஸ்ட் பண்ண வீடியோ தான் கியூட்னே சொல்லலாம். இப்போ அது ட்ரெண்டிங்காகவும் போயிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். ஜாலியாக நானியும் கீர்த்தியும் விளையாடுற வீடியோவை தன்னோட இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே டு மை டியர் ஃப்ரெண்ட் வில் விஷர் மை கோஸ்டார் ஹூ டாக் அபவுட் சினிமா சினிமா ஒன்லின்னு போட்டிருக்காங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்டான விஷயங்களை தெரிஞ்சுக்க சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.